ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு தகுந்தபடியான பொருள், காய்கறி இல்லாமல் வெறும் தக்காளி வெங்காயத்தில் மாத்திரம்தான் இந்த பிரியாணி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள், 1 கிலோ அரிசிக்கு தகுந்தபடி 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 3 பட்டை, இஞ்சி வெள்ளைப்பூடு மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 பிரியாணி இலை, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, தக்காளி வந்து அரைக்கணும். திருப்பி இதுக்கு தேவையான நெய் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி டோப்பில் தான் பண்ணுறேன். இதில் இப்போ தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்து 1-2 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துருக்கிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த பட்டை, கிராம்பு, இந்த இலை இதெல்லாம் போட்டுருவோம். ஏலக்காய் வந்து அந்த இதை பிச்சு போடணும். இந்த மாதிரி பிச்சு போடணும். அதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுருவோம். இப்போ இவ்வளோ இது என்ன உள்ளங்கட்டை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இனி இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் நம்ம இப்போ நான் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் அரைச்சி வச்சு இப்போ அதுவும் அதில் போட்டு நம்ம வதக்கிடுவோம். இப்போ இந்த தக்காளி போட்டு வதக்கும் போதே நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துருவோம். வத்தல் இதுக்கு மசாலா வந்து வத்தல் பொடி தேவையான அளவு, கொஞ்சம் நான் காஷ்மீரி வத்தல் பொடி வச்சுருக்கேன் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், திருப்பி நம்மளுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் ஸ்மெல்லு நம்மளுக்கோட இதோட வாசனை வந்து இன்னும் நல்லா வரும். காஷ்மீரி வத்தல் பொடி, இதில் காரமே இருக்காது. இதை நம்ம சாதா வத்தல் பொடி, ஏன்னா நம்மளுக்கு எரிப்பு ரொம்ப வேண்டாம், கம்மியாகவே இருந்தால் போதும். கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், புதினா இல்லை இருந்தால் நம்மக்கிட்ட போட்டு அந்த இதிலே நம்ம வதக்கிடணும். அப்போ தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது புதினா, 1-4 இலை இருந்தால் போதும். இந்த அரிசிக்கு தக்கன தான் இருக்கணும். அது போட்டு வதக்கி அதுக்கப்புறம் கொத்தமல்லியிலையும் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கினா இன்னும் நம்மளுக்கு பிரியாணியோட வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டு 2 பரட்டு பரட்டணும். இது வந்து நான் ஊற வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கழுவும் போதே தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து அப்படியே 1-20 நிமிஷம் வச்சிடும்போது நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் இப்படி ஆயிரும். இந்த எண்ணெயிலே போட்டு 2 பரட்டு பரட்டணும். நம்ம ரொம்ப பரட்டக்கூடாது, அரிசி நொறுங்காமல் 2 பரட்டு தான் பரட்டணும். இப்போ வந்து நான் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எந்த சட்டு பாத்திரத்துக்கு நம்ம அரிசி எடுக்கமோ அதே பாத்திரத்துக்கு 1 சட்டி தண்ணி ஊற்றணும். நம்ம கொதிக்க வச்சு வெந்நி ஊற்றுனால சீக்கிரம் இது கொதி வந்துடும். இப்போ நம்ம வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 லெமன் எடுத்து இது வந்து புளி இஞ்சி ஊற்றணும். புளிஞ்சி ஊற்றி தேவையான உப்பு போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கிறது வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். அதுக்கப்புறம் இது தம்மில் போடணும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தகுந்தபடிக்கு அதுக்கு தகுந்தவர் போல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்த உடனே இனி நம்ம தம்மில் போடணும். தம்மு வந்து சப்பாத்திகளில் வச்சு போடணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு சப்பாத்தி கல் சூடானதும் நம்ம வந்து கேஸை வந்து ஸ்லோ பண்ணி 15 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு இதுக்கு மேலே 1 வெயிட் தூக்கி வச்சிட்டோம்னா இதை நீரும் அந்த அரிசி வந்து இழுத்துரும். நம்மளுக்கு இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நெய் 2வது நம்மளுக்கு வேணும்னா இதில் சேர்த்துக்கிடலாம்.
அது சேர்த்து நம்ம இப்போ இதை மூடி வச்சு தம்மில் போட்டுருவோம். தம்மில் போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை பார்க்கும்போது இந்த நீரும் நம்மளுக்கு எல்லாமே சுண்டிரும். நம்மளுக்கு இந்த அரிசி வந்து நல்லா உதிரி உதிரி அழகாக வரும். இப்போ இதை 15 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் போட்டுருவோம். இந்த மாதிரி தம்மில் போடணும். இப்போ இது வந்து ஆவி போகாத அளவுக்கு நம்ம வந்து இப்படி மூடி வச்சு தண்ணி வச்சு கீழே வந்து சப்பாத்திகள் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 நிமிஷம் சொன்னேன், ஆனால் 10 நிமிஷம் தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது எவ்வளோக்குள்ளே ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இந்த தண்ணி வந்து இருக்காது, இப்படி தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம இதை வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து புலாவ் நல்லா ரெடி ஆகிடுச்சுது. இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி இந்த பாத்திரத்திலே நம்மளுக்கு இருந்தால் இது குழஞ்ச மாதிரி ஆயிரும். இனி நம்ம இந்த சாப்பாடை வந்து வேறு எதை பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது காய் இல்லாமல் வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு சேர்த்தா நம்மளுக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிது. இது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இப்படி செஞ்சுடலாம். காய் இல்லைன்னு ஒன்றும் டென்ஷன் ஆகக்கூடாது. இதை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியானது தயார் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி மாத்திரமே போதும். இப்போ நம்ம இது வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றதுனால இது நம்மளுக்கு நல்ல ஆறின உடனே இது உதிரி உதிரியாக வரும். இது நீங்கள் இப்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.